வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கிற புக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த புக்கை பல வாட்டி நான் பேசிட்டேன், ஒரு 4-5 நாளாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அது கடைசியாக பேசி முடிச்சிடலாம். கடைசி 2 இல்லாட்டா 3 பாயிண்ட் இருக்கும், எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதோ முடிவு பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி ஹார்வர்ட் மார்க்ஸுங்கிறவர் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேல்யூ இன்வெஸ்டிங். மற்றவங்கள்லாம் ஸ்டாக்கை பற்றி பேசும்போது இவர் பாண்டில் பெரிய இன்வெஸ்டர், பாண்டில் இவர் பாண்ட் கிங்குன்னே நீங்கள் சொல்லலாம். இவர் வந்து டிஸ்ட்ரஸ் பாண்ட் சேல்ஸில் சூப்பராக வாங்குவார். அதன் மாதிரி பல இடத்துல புரூஸ் கிரெடிஷ் அப்படின்னு ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து பல இன்கம் சம்பாதிச்சிருக்கிறாரு, பல சக்ஸஸ்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட கம்பெனி பேர் ஓக்ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓக்ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வித்துட்டாரு. இருந்தாலும் சேர்மன் எமிரேட்டஸாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருக்கார். இவரோட ரைட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் நான் சொன்ன மாதிரி பல மெமோ எழுதியிருக்கிறாரு. இப்போ சி சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் மெமோ ரொம்ப பாப்புலராக இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய இருக்கும், இவர் கொடுத்த இன்டர்வியூஸ் நிறைய இருக்கும், பல விஷயங்கள் இவர் பேசியிருப்பார். இவர் பஃபட் சொல்கிற மெசேஜை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் இவரோட தாட்ஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லக்கும் ஸ்கில்லும் டிஃப்ரெண்ட் திங்ஸு. லக்கையும் ஸ்கில்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கூடாது. எது நம்ம லக்கில் கரெக்டாக பண்ணிட்டோம், எது நம்ம ஸ்கில்ல பண்ணோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணுங்கிறது தான் இவரோட மெயின் திங். கன்ஃபியூசிங் லக் ஃபார் ஸ்கில் பண்ணுறது பெரிய தப்பு. லக்கெலாம் நடந்ததை நம்ம ஸ்கில்லுன்னு நினச்சிட்டோன்னா அடுத்த வாட்டி பண்ணுறச்ச லக்கு நம்மளை டெசர்ட் பண்ணிடுச்சுன்னா பெரிய அடியாக போட்டுடும். அதனால் லக்குக்கும் ஸ்கில்லுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத அவர் பல தடவை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுருக்கணுங்கிறத திரும்பி திரும்பி ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு, உங்களை வற்புறுத்தி இருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கணும்னு. ஸோ இன்வெஸ்டர் சைக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இன்வெஸ்டர் சைக்காலஜிங்கிறச்ச நம்ம பேசுகிறச்ச நான் முதல்ல ஜெஸி லீவர்மூத் பற்றி பேசணும். ஜெஸி லீவர்மூர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். இன்ஃபேக்ட் தி கிரேட் டிப்ரெஷன் போது பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணார். சேட்லி அவர் வந்து சூயிசைட் கமிட் பண்ணிட்டார். பட் பல தர கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி போண்டியாகி திரும்பி கம்பேக் பண்ணி சக்ஸஸ் பண்ணவர். அவரோட புக்கில் தி ரெமினிசன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர்னு அவர் இன்ஃபார்மலாக எழுதின புக்கில் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்கிறார். அவர் எந்த இமோஷன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக திரும்பி அவாய்ட் பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னும் போது IGHF அப்படிங்கிறத சொல்கிறாரு. இக்னோரன்ஸ், கிரீட், ஹோப் அண்ட் ஃபியர் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிருக்கணும். இக்னரன்ஸுங்கிறது நம்மள விஷயம் தெரியாமல் இருக்கிறது. ஹோப்புங்கிறது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கூட்டம் போக்கில் பேட்டை வீசுறது, பட்டா பாக்யம், படாட்டா லேகியங்கிற மாதிரி, அதனால் அதை விட்டுணுங்கிறாரு. அது மாதிரி ஃபியர் பயந்து பயந்து இருக்கிறது முட்டாள்தனம், வீரனுக்கு ஒரு சாவு தான், அதனால் பயந்து பயந்து வாக்குறதுல அர்த்தம் இல்லைங்கிறாரு. இந்த புக்கில் இவர் பேசும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்வெஸ்டர் சைக்காலஜி பற்றி, சைக்காலஜிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மார்க்கெட்டில் நாலேஜு ஃபைனான்ஸுங்கிறது 2%, உங்கள் இந்த மென்டல் மேக்கப் எப்படி இருக்குது, உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறது தான் உங்களோட சக்ஸஸோ ஃபெயிலியரையோ டிட்டர்மின் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதனால் கிரீடு, ஃபியர், ஈகோ, பயசஸ் அண்ட் என்வி ரொம்ப பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு. நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் என்டர் பண்ணி ஒரு பெரிய புல்ரன் இருக்கானா, ஐயோ போச்சே அவன் சம்பாதிச்சிட்டானே, நான் சம்பாதிக்கலையே, அவன் கையில் தாயம் விழுந்துருச்சே, நம்மளுக்கு தாயம் விழலையேன்னு வருத்தப்படுறது ரொம்ப காமனான விஷயம். உடனே நீங்கள் உருட்டுவீங்க. அவன் லக்கியாக மார்க்கெட் எண்டில் ரொம்ப லோவாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பீக்கில் உங்கள்கிட்ட கேக்கே சொல்லிகிட்டு இருப்பான். அவனை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு நம்ம நாலேஜ் இல்லாமல் மார்க்கெட் ஹையில் தாயம்னு பார்த்தோன்னா என்ட்ரை ஆகி அடுத்த மாதமே மார்க்கெட் கவுந்துடும், நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் லாஸஸ் வரும். அதனால் மற்றவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸுங்கிறது ஷார்ட்கட்ஸு. இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அடி வாங்குவீங்கிறது அவர் சொல்கிறாரு. ஈகோ, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் அடி சறுக்கிறதுக்கு முதல் வழி. அதனால் ஈகோங்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்க. வீரனுக்கு ஒரு சாவுன்னு நான் சொன்னேன், அதனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் திரும்பி திரும்பி மார்க்கெட்டை திரும்பி பார்த்து பயப்படுறதுல ஒன்றும் படக்கூடாது.
அது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ லாஸ் பண்ண முடியுமோ அதை தான் மார்க்கெட்டில் போட்டோம்னா மார்க்கெட் ஏறினாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட் இறங்கினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட்டை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அதனால் ஒன்ஸ் போட்டிங்கன்னா பயப்படாதீங்க. வித்தியாசமாக வேணுங்கிற பணத்தை நீங்கள் என்ட்ரியில் பணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குத்துறதே குடையறதேன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் உங்களால் லாஸ் பண்ணக்கூடிய பணத்தை மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் போடுங்க, மற்றபடி மார்க்கெட்டில் போடாதீங்க. அதே மாதிரி கிரீடுங்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இல்லாததை பிடிக்க பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் வர்த் டூ இன் தி புஷ். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. பேராசையில் பண்ணோம்னா பெருநஷ்டத்தில் போய் தான் முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்க முடியும். இமோஷனை ரூமுக்கு வெளில வச்சுட்டு வந்து டிசிஷன் எடுங்க. ரெண்டு நாள் வந்து மார்க்கெட் 150 பாயிண்ட் உயர்ந்ததுனால மார்க்கெட்லோ இல்லை, மார்க்கெட்டில் கரெக்ஷன்னு சொல்கிறதுங்கிறது 20% கீழே விழுந்தப்புறம்தான். இப்போ நீங்கள் ரெண்டு நாள் பார்க்குறது மார்க்கெட்டில் கரெக்ஷனே இல்லை. இதை கரெக்ஷன் நம்பினீங்கன்னா நீங்கள் பண்ணுற முட்டாள்தனம். அதனால் நிச்சயமாக கேர்ஃபுல்லாக இருங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கிறேன். பிஹேவியரல்ஸ் எக்கனாமிக்ஸில் முதல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது டேனியல் கெஹ்மன் அண்ட் எம்எஸ் ட்ராவர்ஸ்கிங்கிறது, அவங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்கறது லாஸ் அவாய்ட் பண்ண கற்றுக்குங்க. பிகாஸ் ஒரு லாஸுங்கிறது இஸ் பெயின் ட்வைஸ் அஸ் பெயின்ஃபுல் ஆஸ் த சேம் கெயின். ஒரு 100 ரூபா கெயின் பண்ணால் உங்களுக்கு வர சந்தோஷத்தோட இந்த 100 ரூபா விட்டிங்கன்னா வருத்தம் 2 வாட்டி ஜாஸ்தி இருக்கும். சைக்கலாஜிக்கலி 50 ரூபா லாஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ரூபீஸ் கெயின். அதனால் லாஸை உங்களால் மறக்கவே முடியாது. ஒரு வாட்டி கை சுட்டுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டே தப்பு, நான் திரும்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் ஹை பொட்டன்ஷியல் லாஸ் இருக்கிறத பக்கத்துலேயே போகாதீங்க. பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு பல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு லாஸ் ஆனால் கவலைப்பட மாட்டேன்னு. அது மாதிரி யோசிக்காதீங்க. லாஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினாக மார்க்கெட்டில் பார்க்காதீங்க. அதனால் எப்போதுமே வந்து லாஸுக்கு வாய்ப்பு இருக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோன்னாலே தென் இன்வெஸ்டர் வந்து 10ல் 4 ஊற்றிக்கிச்சுனாலும் மீதி இருக்கிற 6 ஸ்டாக்ஸ் வர ரிட்டர்ன் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுங்கிறேன். அது எப்போ பாசிபிள்னா நீங்கள் பெரிய லெவலில் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணி ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணாதான். கடைசியாக அவர் சொல்கிறாரு, ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடாக ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்காதீங்க. என்கிட்ட பேசுகிறச்ச நிறைய பேர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் பேசுகிறீங்க. ஏதோ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்டு இந்த காலில் வைங்க அந்த காலில் விட்டுருங்க, உள்வாங்கிக்காதீங்க. இதெல்லாம் புரியறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. நம்மளுக்கு ரொம்ப ஈஸி சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. இந்த பி ரேஷியோ அது மாதிரி 4-5 பேராமீட்டர் கரெக்டாக இருந்தால் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த நம்ம மற்றவங்களோட புத்திசாலி சொஃபஸ்டிகேட்டடு காட்டணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்லையும் எடுத்துப்பீங்க. இது மாதிரி ட்ராப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் மேனேஜர் ரொம்ப நல்லவன், எல்லாத்தையும் உண்மையே சொல்லுவான்னு நினைக்காதீங்க. அவனுக்கும் டார்கெட்லாம் இருக்குது. நீங்கள் NRI-ஆயிருந்து பேங்க்கு பக்கம் போனீங்கன்னா உங்கள் தலையில் இன்சூரன்ஸை கட்டிடுவான், அது பக்கமே போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன்ட் பண்ணான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும், அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணலான் இருக்கும். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ trivandrammp@gmail.com கீழே மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் 1st week of January நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.